மதுரையில் சித்திரை திருவிழா தேரோட்டம். மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். இவ்விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து குடும்பத்தோடு வருவதுண்டு. இவ்விழா கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பிறகு அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். 8ஆம் நாளான 17ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் விழாவாக கருதப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 19ஆம் தேதி காலை நடந்தது. இத்திருக்கல்யாணத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். 11ஆம் நாளான திருத்தேரோட்டம் நடந்தது. கீழமாசி வீதியில் உள்ள தேர்முட்டியிலிருந்து தேர் புறப்பட்டது. முன்னதாக அதிகாலை 5 மணி அளவில் மேஷ லக்கணத்தில் சுவாமி அம்மன் தேரில் எழுந்தருளினார். அதன் பிறகு கணபதி பூஜை உட்பட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு பெரிய தேரை கோவில் தக்கார் கருமுத்துக்கண்ணன், இணை ஆணையர் நடராஜன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். முன்னாள் பிரியாவிடையுடன் சுவாமி எழுந்தருளிய தேரும் அதன் பின்னால் மீனாட்சி அம்மன் தேரும் வீதி உலா வந்தது. இத்தேர்களின் வடங்களை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். கீழ மாசியில் இருந்து புறப்பட்ட தேர் தெற்கு மாசி வீதி, மேற்கு மற்றும் வடக்கு மாசி வீதிகள் வழியாக மீண்டும் கீழ மாசி வீதி தேர்முட்டிக்கு சென்றடைந்தது. 4 மாசி வீதிகளில் தேரோட்டம் நடந்தபோது அம்மன் சுவாமிக்கு பெண்கள் கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். மாடிகளில் இருந்து பக்தர்கள் தேர்களுக்கு மலர்தூவி தரிசனம் செய்தனர். எல்லோரும் சொல்லன, பக்தரெல்லாம் சொல்லன, பக்தரெல்லாம் சொல்லன, சத்தமா சொல்லன, சத்தமா சொல்லன. அரை